வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வேர்ட்பிரஸ் போஸ்ட். போஸ்ட்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அதுல நிறைய வந்து கேட்டகரி இருக்கும். இப்போ வந்து ஒரு நியூஸ் போர்ட்டல் எடுத்துங்க. இப்போ இந்த நியூஸ் போர்ட்டல் அப்படின்னு என்ன, வேர்ல்டு வைடு நியூஸ், ஸ்போர்ட்ஸ், டெக்கு, கம்யூனிட்டி, ஷாப், இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகரி மேனேஜ் பண்றோம். ஒவ்வொரு கேட்டகரியிலும் கண்டென்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய இருக்கிறது தான் போஸ்ட். அதாவது கேட்டகரிக்கு கீழே போஸ்ட் இருக்கும், ரைட்டா? அந்த போஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கண்டென்ட், ஆர்டிக்கல். ஸோ அதை பற்றியான டீட்டெயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 13 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஃபி பேஸ்ட் ஆன் சயின்ஸ், இது வந்து உங்களுடைய டைட்டிலு. ஸோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கான கண்டென்ட்டுங்க கொடுக்குறீங்க, இமேஜஸ்லாம் கொடுக்குறீங்க, இதுதான் போஸ்ட், ரைட்டா? இந்த போஸ்ட் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்ட் செக்ஷனில் போஸ்ட் அப்படிங்கிற செக்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட்டுன் இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் வந்து அன்கேட்டகரைஸில் இருக்கும். அன்கேட்டகரினா இது எந்த கேட்டகரைஸ்லையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஆங்குலர் ட்ரைனிங் என் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னுடைய போஸ்ட் டைட்டில். ஸோ இது கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, தமிழ் டெக் ஃப்ரண்ட்எண்ட், சும்மா நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, சேம் நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து எப்படி வந்து பேஜ் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா பிளாக்குமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பிளாக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூடியூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப் வீடியோஸை நம்ம வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய மாணவன் லேர்ன் கோட் பிளேலிஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆங்குலர் ஆன்லைன் கோர்சஸை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம், ரைட்டா? ஸோ அந்த வீடியோவை நான் வந்து எம்பெட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஆடு வந்துச்சுன்னா ஆடோட யூஆர்எல் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ண, ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து காப்பி வீடியோ யூஆர்எல். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பிளாகில் இங்கே கொடுத்துட்டு எம்ப்ராய்டரி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து எந்த கேட்டகரியில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். பட் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் பாருங்கள், நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஷ்போர்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டேஷ்போர்டில் போஸ்ட்டில் ஆல் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இதுவும் அன்கேட்டகரைஸ் செக்ஷனில் இருக்கும். ஸோ கேட்டகரை பண்ணி வைக்கிறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் போர்ட்டல் பண்ணுறீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு கேட்டகரியாக கிரியேட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த போஸ்ட் வந்து எந்த கேட்டகரியிலுமே இல்லைனா அன்கேட்டகரைஸ்டுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வேளை நீங்கள் வந்து கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கேட்டகரி செக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னுடைய செக்ஷனு. இது வந்து ஸ்லக் அப்படிங்கிறது யூஆர்எல். யூஆர்எல்னா அந்த கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது இந்த மேலே வரக்கூடிய நேம். ஸோ இதே இதை நீங்கள் கேட்டகரி எவ்வளோ பெருசு வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை ஷார்ட்டாக கொடுக்கணும்னா ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அதே நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்லக்லையும் கொடுக்குறேன். ஸோ பேரண்ட் கேட்டகரி ஏதாவது கொடுக்கணுமா? பேரண்ட் கேட்டகரினா ஒரு கேட்டகரி கீழே இன்னொரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது ஹோம் பேஜ்க்கு போகிறேன். இப்போது வேர்ல்டு கீழே கிரியேட்டிவ் ஃபுட்டு ட்ராவல், ஸ்போர்ட்டு கீழே போனீங்கன்னா ஃபுட்பால் ரேசிங் ஸ்விம்மிங். அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் கேட்டகரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுட்பால் ரேசிங் ஸ்விம்மிங்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைல்டு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கேட்டகரிக்குள்ளே எத்தனை நெஸ்டடு கேட்டகரி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக ஒரு சிம்பிள் கேட்டகரி கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், கொடுக்காமே போகலாம், கொடுக்கறது நல்லது, ரைட்டா? ஆட் நியூ கேட்டகரி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படி ஒரு கேட்டகரி வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண இல்லையா ஒரு போஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் ஆல் போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டு இப்போ இந்த போஸ்ட்டை வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண கேட்டகரி கீழே கொண்டு வரணும், ஏன்னா இது வந்து அன்கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ எடிட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேப்பில் பார்த்துட்டிங்கன்னா, கேட்டகரிஸ் அப்படிங்கிற இந்த ட்ராப்டவுனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண கேட்டகரி வந்துருக்கும். இப்போ வந்து ஒரு போஸ்ட்டு மல்டிபிள் கேட்டகரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்கேட்டகரிஸ்லையும் இருக்கலாம், ட்ரைனிங்லேயும் இருக்கலாம். நான் வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணப்போ ப்ரிவ்யூ செக்ஷன்ஸுக்கு போங்க, ப்ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணது வந்திருக்கா அப்படிங்கிறது பாருங்கள், கேட்டகரி கரெக்டாக கொடுத்துருக்கங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே கீழே பாருங்கள், ட்ரைனிங் செக்ஷன் கீழே வந்துருச்சு.
ரைட்டா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டுக்கு போங்க, டேஷ்போர்டில் ஆல் போஸ்ட் போங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்கிலர் ட்ரைனிங்கும் தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், ஆட் எ நியூ. இப்போ டைட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லைவ் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கண்டென்ட் கொடுக்குறேன் இங்கே 1-to-1 ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதில் போயிட்டுனா உங்கள் கேட்டகரி செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கேட்டகரியிலையும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே நியூவாக ஒரு கேட்டகரியும் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் நியூ கேட்டகரி. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன். இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேரண்ட் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைனிங்கிறது ஆல்ரெடி ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அது கீழே கொண்டு வரணும்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட் கேட்டகரியாக சூஸ் பண்ணிக்கிட்டு லைவ் ட்ரைனிங்கை வந்து சைல்டு கேட்டகரியாக சூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா லைவ் ட்ரைனிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரியாக கிரியேட் பண்ணுறேன், ஆட் நியூ கேட்டகரின்னு கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கே வருது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அனாவசியமாக கேட்டகரி கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு கீழே ஆல்னா எல்லா நியூஸும் ஒரு இடத்துக்கு வருது, ஃபுட்பால், ரேசிங், ஸ்விம்மிங். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரி பிரிக்கும் போது வந்து யூசருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வந்து அவர் ஃபுட்பால் பற்றி டீட்டெயில் மட்டும் பார்க்கணும், ஃபுட்பால் மட்டும் பார்ப்பார். ஸோ அந்த கேட்டகரியில் ஃபுட்பால் போஸ்ட் மட்டும் நம்ம போடுவோம். ஸோ கேட்டகரி அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேட்டகரி கிரியேட் பண்ணணும், அதுக்கு கரெக்டான போஸ்ட் அசோசியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கடைசியாக கிரியேட் பண்ண அந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த லைவ் ட்ரைனிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிலர் ட்ரைனிங்னு தமிழ் இருக்கு இல்லையா, இதை நான் எடிட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது வந்து ரெண்டு கேட்டகரியில் நான் கொடுத்துட்றேன். நம்ம ஆங்கிலர் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, லைவ் ட்ரைனிங்லேயும் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து டேஷ்போர்ட் போயிட்டு போஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆங்குலர் ட்ரைனிங் தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியிலையும் இருக்கும், லைவ் ட்ரைனிங்லையும் இருக்கும், ட்ரைனிங்லையும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து மல்டிபிள் கேட்டகரிக்கு சூஸ் பண்ணலாம், ரைட்டா? இப்போது இன்னும் கிளியர் கிறிஸ்டல் ஐடியா வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஆல்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரியேட்டிவ், ஃபுட்டு, ட்ராவல், இந்த மூணு விஷயமும் எல்லாமே இந்த இந்த கேட்டகரி சூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரியேட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் கிரியேட்டிவ் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும், ஃபுட்டு அப்படிங்கிறது ஃபுட்டு கேட்டகரி மட்டும்தான் இருக்கும், ட்ராவலுங்கிறது ட்ராவல் மட்டும் இருக்கும். இது எல்லாம் மூணுமே வந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் வந்து ஆல். ஸோ இந்த மாதிரி நாலு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த நாலு கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சைல்டு கேட்டகரி, ஏன்னா வேர்ல்டு அப்படிங்கிறது தான் பேரண்ட் கேட்டகரி, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, கேட்டகரிக்கு கீழே சப் கேட்டகரி பண்ணலாம், சப் கேட்டகரி கீழே போஸ்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே ஒரு கேட்டகரி ஒரு போஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பற்றி பார்த்தோம். போஸ்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பேஜஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் தான் கிரியேட் பண்ணுவோம், நிறைய கிரியேட் பண்ண மாட்டோம். போஸ்ட் தான் நிறைய டெய்லி ஆர்டிகல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ போஸ்ட் தான் வந்து வேர்ட்பிரஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். வரப்போகிற செக்ஷனில் வந்து இந்த போஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ அதை வந்து எப்படி வந்து கூகுளில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த போஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த போஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ராஷ் இருக்கும், ஓகேங்களா? குயிக் எடிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, குயிக்காக சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணலாம், கண்டென்ட்லாம் எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் டேட்டு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எடிட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போஸ்ட், ரைட்? இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ். டேக்ஸ்னால் என்னென்னா குரூப் பண்ணுறது. இப்போது இந்த லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிற போஸ்ட்டை நான் வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீழே வந்து டேக்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் போஸ்ட்டை வந்து கேட்டகரி இல்லாமல் குரூப்பிங் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஆங்குலருக்கு ரிலவெண்ட்டான டுட்டோரியல் போடுறேன், ரைட்டா? அப்போ வந்து அது வந்து ஆங்குலர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டேக் கிரியேட் பண்ணலாம், ஓகே? ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பண்ணலாம். இப்போ இந்த போஸ்ட் வந்து ஆங்குலர் ட்ரைனிங், ஸோ இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆங்குலர் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டேக்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் டேஞ்சர், எப்படின்னா இந்த டேகை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து ஒரு நீங்கள் டேக் சூஸ் பண்ணும்போது இஷ்டத்துக்கு வந்து ஒரு 100 டேக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப மினிமமாக 1 or 2 அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து எல்லா ஆர்டிக்கலில் பண்ணும்போதும் நீங்கள் அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்போ ஈஸியாக அதை குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கேட்டகரி இல்லாமல் குரூப்பிங் பண்ணக்கூடிய
ஒரு விஷயம் தான் டேக். ஸோ இது வந்து ரொம்ப மினிமமாக சூஸ் பண்ணுங்க, ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு இல்லை மூணு, அது வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த குரூப்பிங் பண்ணுறதுக்கு தான். ஸோ நிறைய ஆங்குலர் டுட்டோரியல் போட்டிங்கன்னா அது ஆங்குலர் டுட்டோரியலோட குரூப்பிங் பண்ணுங்கள். ட்ரைனிங் சம்மந்தமாக போட்டிங்கன்னா ட்ரைனிங் ரிலவெண்ட்டாக பண்ணுங்கள். டிப்ஸ் சம்மந்தமாக போட்டிங்கன்னா டிப்ஸ். ஸோ அது மாதிரி குரூப்பிங் பண்ணி வச்சுக்கிறது, கேட்டகரி இல்லாமல் குரூப்பிங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பார்த்தோம் வேர்ட்பிரஸில், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணணும், அதை நீங்களே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் கன்சல்ட்டிங் பண்ணுறோம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது த்ரூவாக நம்மளுடைய மற்ற கோர்ஸ் டீட்டெயிலையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.